வெல்கம் டு ஜீரோ த்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மூடநம்பிக்கைகள் பத்தி பார்க்க போறோம். அதுல டாப் மோஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் 5 மூடநம்பிக்கைகள் பத்தி மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மூடநம்பிக்கை, சாயந்தரம் 5 மணிக்கு மேல நாம தலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் ஓல்டன் டேஸ்ல 6 to 7 அந்த டைமுக்கு மேல யாரும் தலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி செய்யணும்னா பிரச்சனை, லட்சுமி வீட்டு விட்டு வெளியே போயிரும், வீட்டுக்கு மூதேவி வரும், அந்த மாதிரி நிறைய கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டே போவாங்க. ஆனா அதுக்கான சயின்டிபிக் ரீசன் ஒண்ணு இருக்கு. பட் சயின்டிபிக் ரீசன் சொன்னா யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால அங்க ஒரு சாமியை நம்ம வச்சோம். சாமி வெளியே போற நேரத்துல தலை செய்யக்கூடாது, முடி விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கான ஒரே ரீசன், நீங்க அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி கிடையாது, நம்ம மண் விளக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்ப நீங்க 6 மணிக்கு மேல தலை செய்வீங்கன்னா முடி கீழே கொட்டும். முடி கீழே கொட்டுச்சுன்னா அது காத்துல பறந்து நீங்க சாப்பிட்றப்ப உங்க சாப்பாட்டுல விழுகும். ஸோ அது நீங்க அதை எடுத்துக்கிறப்ப, சாப்பாட்டோட சேர்த்து முடி எடுத்துக்கிறப்ப, ஸோ உங்க வயிறு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஹெல்த் எஃபெக்ட் வரும். ஸோ இதை நம்ம சொன்னா நம்மளை முட்டா பசங்கன்னு சொல்லிடுவாங்க, யாரும் இதை நம்ப மாட்டாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா, 6 மணிக்கு மேல லட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிடும், அதனால தலை செய்வாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மூடநம்பிக்கையும் அதே ரீசன்ல தான் வரும், முடிய விரிச்சு போட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் ஹேர் ஃபால், அதுவும் ஒரு ரீசன் தான், ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ அதனால 6 மணிக்கு முன்னாடியே தலைய ஜட போட்டு பின்னிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி காலத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 2 மூடநம்பிக்கைகள். தென் 3rd நகம் கடிக்கிறது. நகம் கடிச்சா, நகை வீட்டுக்கு நகம் கடிச்சு துப்பினோம்னா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சின்ன சின்னதா அப்படியே அங்கங்க செதறி கிடக்கும். ஸோ அதுவும் நம்ம சாப்பிட்ற நேரத்துல காத்துல பறந்து நம்ம தட்டில் விழுகலாம், இல்லை நம்ம நடக்கிறப்ப நம்ம காலில் ஏறலாம். ஸோ அதனால தான் வந்து நகம் கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் நம்ம மூடநம்பிக்கையை தான் பார்க்குறோம். இதுக்கான சயின்டிபிக் ரீசன் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அதை மூடநம்பிக்கையில் ஒரு காரணமா சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அதே நகம் கடிக்கிறது தான். நகத்தை கடிக்கிறப்ப நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அதில் உள்ள இருக்க அழுக்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும். ஸோ அதனால நமக்கு ஸ்டொமக் ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நகத்தை வாயால் கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெயில் கட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் அதுதான். ஸோ இதுவும் அதே பிரச்சனை தான். நம்ம இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னோம் அப்படின்னா கருத்தை யாரும் கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நகம் கடிக்காதீங்க அப்படின்றத ஒரு மூட நம்பிக்கையாக செஞ்சு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 1, ஆலமரத்தை சுத்துறது நல்லது காலையில். ஏன் நல்லது? ஃப்ரெஷ் ஏர் வந்து அங்கே கிடைக்கும். நம்ம வாக்கிங் போறப்ப கிடைக்கிற ஏரை விட ஆலமரத்துல வந்து ஃப்ரெஷ் ஏர் என்ன அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம ஆலமரத்தை போய் சுத்துன்னு சொன்னோம்னா, இவன் யாரோ முட்டா பையன் ஆலமரத்தை சுத்த சொல்றானேன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அங்கே ஒரு பிள்ளையார் கொண்டு வச்சோம். ஸோ பிள்ளையார் கொண்டு வச்சதுனால என்னாச்சு, காலையில் எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போறோம், ஆலமரத்தை சுத்துறோம், ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் சிட்டியில இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல நீங்க பார்க்கவே முடியாது. வில்லேஜஸ்ல இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கர்ப்பிணி பெண்களையும் அதே மாதிரி தான் காலையில் போய் ஆலமரத்தை சுத்த சொல்லுவாங்க, பிள்ளையாருக்கு தண்ணி எடுத்து சுத்த சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ஏரை வந்து அவங்க இன்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவல் ரீசன். இது போக இன்னொரு மூட நம்பிக்கை இருக்கு. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். விரதம் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும், வியாழக்கிழமை விரதம் இருக்கும், சனிக்கிழமை விரதம் இருக்கும். ஸோ நமக்கு எந்த டே கன்வீனியண்டாக இருக்கோ அந்த டேல நம்ம விரதம் இருக்கும். ஸோ விரதம் இருக்கிறது அதில் என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். சயின்டிஃபிக் ரீசன், நம்ம ஸ்டொமக்ல இருக்கிறது ஒரு மெஷினா கன்சிடர் பண்ணீங்க. மெஷினா நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெஷின் கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாள் நீங்க பிரேக் விட்டீங்கன்னா அந்த மெஷின் அதனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு எகைன் உங்களுக்கு அந்த ப்ராசஸை வந்து ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இதனோட சாராம்சமே. இதை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, வெள்ளிக்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம்னு நம்ம இஷ்டத்துக்கு நாமளே கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இதுதான் இந்த தியரி. இதை சொன்னோம்னா இப்பயும் இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன திட்டு தான் செய்வாங்க. பட் ஆக்சுவல் சயின்டிஃபிக் ரீசன் இதுதான். ஸோ இதெல்லாம் டாப் 5 இருக்க மூடநம்பிக்கைகள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்க மூடநம்பிக்கைகளை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது கார்த்திக். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜீரோ த்யூ சேனல். தேங்க்யூ.